டைரக்டா பசினியா கிட்டயும் சீனியா கிட்டயும் போயிடுறான் அங்க போயிட்டு கொஞ்சம் வித்தியாசமா ஸ்மைல் பண்றான் ஆமா என்ன ஆச்சு பாஸ் நீங்க வந்து எதுக்கு இப்படி ஸ்மைல் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ் வந்து ஃபயர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏய் நீ வந்து என்ன சொல்ற அவர் வந்து தான் இப்படி ஃபயரா இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏ ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படி வந்து நீ பாஸோட ஒய்ஃபா மாறிட்டேன்னு வச்சுக்கேன் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடுக்கு குறைய இருக்காது இதெல்லாம் பாத்துன்னு இருக்கு கிளிஃப் அவங்க கேக்குறான் ஆமா ரூடியஸ் உனக்கு வந்து என்னதான் ஆச்சு உன்னை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு ஏதோ உனக்குள்ள நிறையவே கான்பிடென்ட்டு திடீர்னு வந்த மாதிரி இருக்கு நான் வந்து இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம்னு வந்திருக்கேன் என்னால அவளைக்கும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த மாதிரி நேற்று தான் என்னோட ஒரு நோய் அது வந்து குணமாச்சு இதை கேட்கறாங்க எல்லாருமே கங்கராட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரூடியஸும் யோசிக்கிறான் இந்த மாதிரி அந்த டிசீஸ் அது வந்து ஒரு வருஷமா இந்த ஸ்கூல்ல என்ன ஒரு மாறி ஆக்கிச்சு ஆனா செல்ஃபி அவளால தான் நான் திரும்பவும் நார்மலா மாறி இருக்கேன் அவ இருந்தனால என்னோட அந்த விஷயம் அது வந்து எனக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கு இதெல்லாம் பார்த்து நிற்க சீனியாவும் சொல்றா இப்ப பாஸ் பார்க்க ரொம்ப ஃபயரா எனக்கு தெரியுது விட்டா எல்லா போனுங்களும் மயங்கி விழுந்துருவாங்க போல ஆமா ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற இவரு கிட்ட ரொம்ப கிட்டையா போன வச்சுக்கேன் அவ்வளவுதான் நீ பிரெக்னன்ட் ஆயிடுவே அப்படி எல்லாம் ஒன்னும் ஆகாது நீங்க வந்து பயடானா நான் ஒரு ஜென்டல் மேன் நெக்ஸ்ட் சீன்ல சுசுகாவும் அவளோட வேலையை செஞ்சு நடக்கும் போது ரூடியஸும் கேக்குறான் நீ வந்து யாரையாச்சும் டேட் பண்ணா நீ வந்து அவங்க கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்ப்ப நீ வந்து எதுக்கு இதெல்லாம் கேட்டு இருக்க எனக்கு வந்து இங்க இருந்து நான் வெறுமா என்னோட உலகத்துக்கு போகணும் அதனால வெறுமா உன்னோட வேலையில வந்து பண்ணேன் நீ வந்து இப்படியே பேசினதா நம்ம வந்து வேலையை எப்போ செய்வோம் அப்போனா நீ சொல்றதுலயே எனக்கு தெரியுது இந்த மாதிரி நீ இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணதில்ல நீ என்ன சொல்ற உனக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி எனக்கும் கிரஷ் எல்லாம் இருந்தாங்க இந்த நாளைக்கு நான் இங்க வந்தனும் அந்த நாள் அப்ப கூட நான் அவங்க கூட சண்டை தான் போட்டுனேன் நான் வந்து யாரை லவ் பண்ற மாதிரி இருக்காங்களோ அவங்க வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட் சீன்ல ரூடியஸும் நடந்து போய் நிற்கும் போது யோசிக்கிறேன் இப்போ தினமும் நான் பாலுக்கு லெட்டர் எல்லாம் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கும் மேல நான் இப்போ குணமாயிட்டேன் அப்போ நான் வந்து என்னோட ஃபேமிலி தேர்ற வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் ஆனா அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில பல வேற ஒரு விஷயத்தையே பண்ணணும் ஏன்னா செல்ஃபி வந்து எனக்காக நிறைய விஷயத்த பண்ணியிருக்கா ஆனா இப்போ வந்து என்னோட டைம் நான் வந்து அவளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் பண்ணலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி நான் கூட கல்யாணம் பண்றது இதனாலேயே ரூடியஸும் ஜெனமா கிட்டையும் கிளிப்ஸ் கையிலையும் அங்க கேட்க ஆரம்பிக்கிறான் ஓ நீ வந்து அந்த விஷயத்த பத்தி கேட்கறியா நீ வந்து முதல்ல ஒரு வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ற உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடு தான் முக்கியமா என்ன ஆமா நான் சொல்றது கரெக்ட் தான் இந்த மாதிரி உனக்கே தெரியாதா என்ன ஏன்னா வீடு இல்லாம நீ வந்து எப்படி கல்யாணம் பண்ணுவ இது கேட்கற ரூடியஸும் அவங்க யோசிக்க நான் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி பால் கூட கல்யாணம் பண்ணக்கப்புறம் அவன் நல்லாவே செட்டில் ஆயிட்டான் அங்க கிளிப்ஸ் சொல்றான் இந்த மாதிரி கல்யாணம் அதுக்கு வந்து ஒரு வீடு ரொம்ப முக்கியம் அப்படி உன் கிட்ட வீடு இல்லையா கல்யாணம் பண்ற அவங்க கிட்ட வீடு இருக்கணும் அங்க வந்து நீ இருக்கலாம் அப்படி உங்க ரெண்டு பேரு கிட்டயும் வீடு இல்லையா அப்படின்னா நீ ஒரு ஆம்பளியா நீ ஒரு வீடை வாங்கி காட்டணும் அப்படின்னா ஓகே நான் வந்து டவுன்ல நாளைக்கு வீடை தேட ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னா நீ வந்து என்ன சொல்ற நீ வந்து கல்யாணம் பண்ண போறியா என்ன அதுவும் யாரு கூட அதுவா இந்த மாதிரி என்னோட இல்லை சார் ஒரு பொண்ணு வந்து குணப்பத்தினா அவ கூட தான் நான் வந்து மேரேஜ் பண்ணலான்னு இருக்கேன் அப்பனா அது நல்ல விஷயம் தான் ரூடியஸ் அப்படி அந்த பொண்ணு மில்ல இருந்தானா எனக்கு வந்து கண்டிப்பா சொல்லு ஆனா இப்போதைக்கு எந்த விதமான உதவியும் உனக்கு பண்ண முடியாது இருந்தாலும் என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும் கங்கராட் ரூடியஸ் நெக்ஸ்ட் இல்லை ரூடியஸும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடை தேட ஆரம்பிக்கிறான் அவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல நான் வந்து வீடு தேடலாம் இங்க வந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து புரியலையே எங்களுக்கு எந்த மாதிரி வீடு இருக்கணும்னு செல்ஃபி வேற இந்த டைம்ல பிரின்சஸ் ஏரியாவில் காட் பண்ண இருக்கா அதுக்கும் மேல பிரின்சஸ் ஏரியாலும் செல்ஃபியும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்பனா அவங்க கண்டிப்பா என்னோட வீட்டுக்கும் வருவாங்க அப்ப என்ன அர்த்தம் நான் வந்து ஒரு நல்ல வீடியோ தான் வாங்கினோம் இப்போ வந்து இங்க செல்ஃபி இருந்தா இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது ஏன்னா நான் யாருன்னு செல்ஃபிக்கு ப்ரூவ் பண்ணனும் இதுக்கு அப்புறம் ஆளும் அங்க ஒரு பெரிய வீடியோ தேட ஆரம்பிக்கிறான் அங்க பைனலி ஒரு வீடை கண்டு அந்த வீடியோ நோக்கி ஜெனபாவையும் கிளிப்ஸையும் அங்க வந்து எத்தினு போக ஆரம்பிக்கிறான் அங்க கிளிப்ஸும் பார்த்து சொல்றான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா ரெண்டு பேருக்கு வந்து இது ரொம்ப பெருசா எனக்கு தெரியிற மாதிரி இருக்கு நான் வந்து எதுக்கு தெரியுமா இந்த வீடை வாங்கினேன் இதோட ரெப்புடேஷன் அது வந்து ரொம்ப கீழ இருக்கு தான் இந்த வீடை நல்லா சீப்பாவே

நெக்ஸ்ட் இல்ல அவங்க வீட்டுக்கு வந்து அந்த டோரை திறக்க ட்ரை பண்றாங்க இருந்தாலும் அந்த டோரே திறக்க மாது இதனாலேயே செனப்பா வந்து அவனோட பவர்ஸை வச்சு அப்படியே உடைச்சு போட்டுறான் பரவாயில்ல ரூடிய இந்த மாதிரி நீ வந்து இந்த வேலையில ரொம்ப ஆர்வமா இருக்கு நீ வந்து என்ன சொல்ற இந்த மாதிரி நான் ஒரு ஏரேங்க அட்வென்ச்சரர் இதுக்கும் மேல உன்னால என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் என் கிட்ட இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஒரு ரூமா அங்க இருக்க மொத்த வீடியோ அங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்னதான் தேடியும் அங்க எந்த விதமான அமானுஷமான விஷயமோ இல்ல எந்த விதமான விஷயமோ அவங்களுக்கு கிடைக்கவும் இல்ல இது பார்த்து ஜனபாவும் கேக்குறான் ஆமா ரூடியஸ் இந்த மாதிரி நம்ம என்ன இந்த நைட்டை முழுக்க இங்க இருந்து நைட்டை கழிக்க போறோமா என்ன ஆமா நீ வந்து கரெக்டா சொல்லிருக்க ஏன்னா அந்த அமானுஷமான விஷயம் அது நைட் டைம்ல வந்து நிறைய பேரை போட்டம் தள்ளுது அது நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம இங்க இருந்து தான் ஆகணும் இதுக்கப்புறம் அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க போகும் போது ரூடியஸ் அவனோட மனசுலயே சொல்றான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேன்ஷன்ல ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு கவலை இல்ல இந்த மாதிரி அது ரொம்ப வீக்கா தான் இருக்கும் ஏன்னா அது இந்த மாதிரி ஒரு டவுன்ல இருக்கு அப்படி இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் போல நிக்ஸ்ட் இல்ல ஜன்னல் கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களை அவங்க மூணு பேருமே ஞாபகப்படுத்தின இருக்காங்க இப்படி இவங்களும் ஏச்சின் இருக்க ரூடியஸ் சொல்றான் ஜெனபா இந்த வீட்ல இருக்க அந்த அமானுஷமான விஷயம் அதை ஒண்டி நம்ம க்ளியர் பண்ணிட்டோம்னா நான் வந்து கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிப்பேன் அப்போனா என்ன சொல்றீங்க இந்த மாதிரி வாங்க இங்க இருக்க அந்த அமானுஷமான விஷயம் அது நம்ம கூடிய சீக்கிரத்துல நீக்கிறோம் இங்க பாட்டிய வச்சு கொண்டாடுறோம் இதை கேக்குற அவனும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறான் நெக்ஸ்ட் இல்ல பேஸ்மெண்ட்ல பார்த்தா ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் இருக்கு அது உள்ள இருந்து ஏதோ ஒரு உருவமோ வெளியில வந்து அங்க இங்கன்னு திரிய ஆரம்பிக்குது இந்த சைடு கிளிப்ஸ் அங்க பார்த்தா எல்லாருக்கும் காட் பண்ண இருக்கான் சைட்ல ஃபேமிலியை ஜெனபாவும் ரோடியஸும் அங்கே நிம்மதியாக தூயின் இருக்காங்க இப்படி இவங்களும் தூயின் இருக்க திடீர்னு பார்த்தா கிளிப்ஸுக்கும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது இது நிறைய கிளிப்ஸும் அங்கே ரோடியஸை எழுப்ப ஆரம்பிக்கிறான் ஹே ரூடியஸ் ஏதோ ஒரு சவுண்டு வெளியில் வந்துடா இதுக்கப்புறம் ரோடியஸ் அங்கே வெளியில் வந்து பார்க்குறான் ஆமாம் ரூடியஸ் எப்படி இருக்கு நிலமை இப்போதைக்கு என்னோட கண்ணுக்கு எதுவும் தெரியல நம்ம வந்து வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும் போல நெக்ஸ்ட் சீனில் அவங்களும் அங்கே போய் எல்லா ரூம்ஸையும் செக் பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தடையும் கூட கிடைக்கல சரி வாங்க நம்ம வந்து திரும்பவும் ரூமுக்கு போகிறோம் அது திரும்பவும் வந்து நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகணும் இப்படி சொல்லிட்டு இவங்களும் போகும்போது நம்ம ரூடி விஷயம் யோசிக்கிறான் எனக்கு வந்து திரும்பவும் அந்த ஒரு விஷயம் கேக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த எனிமி இங்க தான் எங்கயோ இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து நாங்க தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அட்டாக் பண்ண முடியல ஏன் இப்ப கூட அது எங்களை இருந்தாச்சு என்ன கவுஞ்சு நினைக்கிறேன் ஆனா நான் இதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இப்படி சொல்லிக்கினே அவங்களும் அவங்களோட ரூமுக்கு போயிடறாங்க அங்க போய் நிற்கும் பார்த்தா மேலே ஏதோ ஒரு கை தெரிஞ்சுட்டு இருக்கு திடீர்னு அந்த கையோ மாஞ்சு போயிட்டு அதுக்குள்ள ஒரு உருவம் வந்து இதை பாக்குற ரூடேஸ் அவங்க பயந்து போயிடுறான் அந்த உருவமும் பயங்கர வேகமா நம்ம ரூடேஸ் தாக்கலான்னு வந்து நினைக்கு இதை பாக்குற ரூடேஸ்

யூஸ் பண்றான் என்னதான் அங்க எதுவுமே ஆக மாட்டதுக்கு இதை பார்த்து நடக்க அந்த உருவமும் பயங்கர இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது நான் மேல தாக்குறேன் ஆனா ஜெனபா வேணான்னு சொல்றான் திடீர்னு பார்த்தா அந்த உருவம் அது அமைதி இது